நல்ல லெவலில் போயிட்டுருக்குறேன், அந்த லெவலுக்கு அந்த இடத்துக்கு போனேன்னா என்னை ஒரு கண்ணு பாரு அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல அவன் ஒரு திறமையை காட்டிகிட்ருக்கிறேன், ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன், படிக்கிறதுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன், ஒரு ஐஏஎஸ் எழுதுகிறேன், இல்லைன்னா ஒரு போலீஸுக்கு ட்ரெயினிங் போயிட்டு ஒரு போலீஸ் வேலைக்கு உண்டான முயற்சிகள் செய்கிறான், இல்லை ஏதோ ஒரு வேலை ஹை லெவல்லையோ ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், ஹை லெவலில் சம்பளம் வரக்கூடிய ஒரு வேலை, ஒரு அது ரொம்ப சம்பளம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கு போகும்போது இங்கே ஒரு கண்ணு பாரு, என்னை ஒரு கவனி, கண்ணுன்னா என்னை ஒரு கவனி கவனி, ஏதோ அங்கே போனால் ஒரு ரெக்கமெண்டோ ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க யாராச்சும் பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பொறுப்பில் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறக்கே காசுக்கே கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு அதை பண்ணி இதை பண்ணி உங்களோட படிப்பையும் தொழிலையும் ஒன்றா படிப்புனா படிப்பு, இல்லைன்னா தொழில்னா தொழில், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு ஸ்பீச் பேசுகிறீங்க ஸ்பீச் வாய்ப்பு கிடைக்குது, இல்லைன்னா ஏதோ ஒன்று உங்களோட திறமை மூலமாக ஏதோ ஒரு வாய்ப்பு வெளி வாய்ப்பு கிடைக்குது, பெரிய அளவில் பெரிய சம்பளத்தோடு கிடைக்கிறக்கு உண்டான வாய்ப்புகளையும் திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அது வந்து அவங்க சுற்றிக்கிறீங்க, உங்கள் நண்பரோட யாராச்சும் பெரியவங்களோ யாராச்சும் பார்க்குறாங்க, பார்த்து அங்கே போனால் என்னை ஒரு கண்ணு பாரு, ஒரு ரெஃபர் பண்ணு, ஒரு ரெக்கமெண்ட் பண்ணு, நீ ஓரளவுக்கு போகும்போது நான் பின்னாடியே வந்தேன்னா நானும் ஓரளவுக்கு இருப்பேன், எனக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லக்கூடியது. என்ன சொல்லுவார்னா, படிக்கும்போதோ அவன் வேலை செய்யும்போதோ அவங்க சம்பளம் வந்து படிக்கும்போது சம்பளம் ஒரு 8000 பார்ட் டைமில், அதே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான்னா ஒரு 15000 போயிருப்பான். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய வருமானம் மாதம் 50000 1 லட்சமாக இருக்குது. வேலைக்கு போனாலும் சரி, சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் இதை நீ ஒரு லெவலில் போனால் ஒரு இடத்துக்கு போனால் என்னை கவனின்னு சொல்லக்கூடியது இந்த 1 லட்சரூபா 50000 சம்பாதிக்கிறீங்க, 8000 ரூபா 15000 சம்பாதிக்கிறீங்கட்ட சொல்லுவாங்க. எப்படி ஒரு லெவலில் போனால் பார்க்க முடியுதில்லை, என்ன கான்செப்ட் இல்லை. கஷ்டப்படும் பொழுது, அவன் கஷ்டப்படும் பொழுது சப்போர்ட் பண்ணுவான், அப்போ தான் எந்த லெவலில் போனாலும் மதிப்பேன். கஷ்டப்படுறவங்க இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கண்டுக்க மாட்டாங்க, பெத்த அம்மா அப்பாவே கண்டுக்கிறதில்ல கேட்டுங்க, ஒன்றுமே அதை பார்த்து சின்ன குழந்தைலேருந்து படிக்க வச்சு சோறு ஊட்டிச்சு தாளாட்டி படிக்க வச்சு நல்லது வலது வாங்கி கொடுத்து எல்லாமே வண்டி நல்ல ஒரு லெவலில் படிக்க வச்சு அவன் நல்ல வேலைக்கு போனாங்கன்னு சொல்லி அப்பா அம்மா 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி பார்த்துருப்பாங்க, இவங்களவே ஒரு நல்ல லெவல் வச்சுக்க மாட்டாங்கன்னா இவன் முயற்சி பண்ணா சரி, ஒரு சிஸ்டத்தில் இருக்கும் பொழுது நீ போனால் அங்கே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்னை ஒரு கண்ணு வாருங்கன்னு என்ன நாயந்தில் கஷ்டப்படும் பொழுது அவன் கஷ்டப்படும் போது கூட நின்று ஏதோ சப்போர்ட்டோ படிப்பு சப்போர்ட்டோ வேலைக்கு சப்போர்ட்டோ என்ன ஏதோ ஒரு விஷய சப்போர்ட்டோ ஒரு ஒரு வீடியோ போட்டாலும் சரி ஏதோ ஒரு கண்டென்ட்டு பேசினாலும் சரி அதுக்கு தகுந்த கேமராவோ ஒரு சில விஷயங்களை எடுத்து கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதோ ஏதோ ஒரு முயற்சி செய்கிறதோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு அது சொன்னால் பரவாயில்ல. ஒரு சப்போர்ட்டு பின்னாமல் அங்கே போனால் என்னை பாருன்னா அங்கே போகும்போது என்னை கூட்டிட்டு வா, அங்கே போகும்போது என்னை பாருன்னு எப்படி கூட்டிட்டு வா, இப்போ எப்படி பார்ப்பேன், என்ன கான்செப்டில் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது, ஒரே கன்ஃபியூஸ் இருப்பேன், சொல்லுங்கடா சொல்லுங்கடா நான் போய் அங்கே வச்சுக்கிறேன், கண்டுக்க மாட்டேன் வச்சுக்கிறேன்னா போய் பழி வாங்கிறதாலும் கிடையாது, பழிகளை வாங்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டேன் நான் சொல்லுவேன், அப்பா அம்மாவே நான் பார்க்க முடியாது, உங்களை எப்படி பார்க்குறதுங்க பேசவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன், அவன்பாடு போயிட்டே இருப்பான். அதுதான் அப்படி சொல்லாதீங்க, நிறைய சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ங்கிறாங்க, ஒரு சில நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்க பெரிய லெவலில் இருக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து நீ பெரிய ஆனால் பெரிய லெவலில் போனால் என்னை ஒரு கண்ணு பாரு என்னை ஒரு வழி ஒரு ஒரு பொசிஷன் ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், கஷ்டப்படும் போது சப்போர்ட் பண்ணாதேன், அப்பா அம்மா அவங்களோட கடமை, சித்தப்பா பெரியப்பா அவங்க பார்க்குறது அவங்களோட கடமை, மற்றவங்க பார்த்தா மற்றவங்க ஏதோ ஒன்று செஞ்சால் கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு பயனுள்ள தகவலோ ஏதோ ஒரு விஷயங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒருங்கிணைச்சி கொடுப்பாங்களுடைய, ஒன்றுமே செய்யாமல் அதன் பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது, கரெக்டாக இருக்கலாம். நான் சொன்னால் பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி.